டோனி குருவி சிச்சகாகம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு சூப் ஸ்வீட் ரெண்டையும் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருந்துச்சு. அதனால நிறைய பறவைகள் அங்க வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பறவைகள் எல்லாம் இவ்வளவு சுவையான சாப்பாட்டை நாங்க எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு பாராட்டினாங்க. இப்படி அவங்களுடைய பிசினஸ் நல்லபடியா நடந்து அவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயே மஹி அப்படிங்கிற கழுகு ஒண்ணு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, என்ன பார்ட்னரா சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. போகட்டும், நான் கண்டிப்பா அந்த ஹோட்டலுக்கு பார்ட்னராவேன், அப்படி இல்லைன்னா அந்த ஹோட்டலை எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு ரொம்ப கெட்ட எண்ணத்தோட யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சிச்சு காக்காவை தன்னுடைய தோழியா ஆக்கிக்கிச்சு. சிச்சு, நீ ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு நெருக்கமாயிட்டேன். என் புருஷன் எப்பவுமே உன்னை பத்தி பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. சிச்சுவை பார்த்தியா, தனியா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய ஹோட்டல எவ்வளவு தைரியமா நடத்துறா அப்படின்னு உன்னை பத்தி தான் சொல்லுவாரு. ஆனா அந்த டோனி மட்டும் எதுக்காக எப்ப பார்த்தாலும் உன் கூடவே இருக்கா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் தானே, அப்படி இருக்கும்போது சமமான உரிமை உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் இல்லையா? அவையே பெரிய முதலாளி மாதிரி நடந்துக்கிறா, உன்னை ஏதோ வேலைக்காரி மாதிரி நடத்துறா, அது மட்டும்தான் பிடிக்கல எனக்கு, அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டோனி அங்க வந்தா. டோனி ரொம்ப கோவமா, ஏ மஹி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மனசுல எதோ பேசி அவளுக்கும் எனக்கும் சண்டை வர வைக்கலான்னு பாக்குறியா? உன்னை இங்க விட்டதே பெரிய விஷயம், பார்த்து வார்த்தைங்களை பார்த்து விடு சரியா? அதுக்கு மஹி, என்ன தோழியே, நான் உன்னுடைய நல்லதுக்கு தானே சொன்னேன், அவ என்ன வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசுறா, ஆனா நீ அதை கண்டுக்காம அப்படியே நினைக்கிட்டு இருக்கிறியே. சரிதான், எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அது அப்படி இல்லை தோழியே அப்படின்னு சிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மஹி ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. போனா போகட்டு விடு, எதுக்காக நீ அவளுக்காக கவலைப்படுற, அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருந்தா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் பிரிஞ்சு போயிடுவோமோன்னு பயமா இருக்கு, அவ போனா போகட்டும், அவளை பத்தி யோசிக்காத. அதுக்கு சிச்சுவும் சரி தோழியே அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு மஹிக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மஹி மட்டும் அங்க வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் மஹி, நான் இனிமே அங்க போகவே மாட்டேன், அப்பதான் யாருமே என்னன்னு சிச்சுவுக்கு தெரியும், கண்டிப்பா அவ என்னை தேடிக்கிட்டு இங்க வருவா, அப்பதான் நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும், இல்லனா இந்த முயற்சி எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிச்சு மஹிய தேடிக்கிட்டு வந்தா. அப்போ மஹி சிச்சுவை பார்த்து, இப்பதான் என்னுடைய ஞாபகம் உனக்கு வந்ததா அப்படின்னு கேட்டா. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல தோழியே, நான் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு, அவ அப்படியெல்லாம் நடந்துப்பான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல, எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதுக்கு தோழியே, எப்போ இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நான் என்ன இருந்தாலும் வெளியில இருந்து வந்தவ தானே, உங்க நட்பை உடைக்கிறேன் அப்படின்னு அவ என்ன சொல்றா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுனால தானே அவ அப்படி சொன்னா, அப்படிப்பட்ட கெட்ட பேரெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உன்னுடைய நல்லதுக்கு தானே சொன்னேன், நான் பண்ணது தப்பா சொல்லு. எனக்கும் அப்படிதான் தோணுது தோழியே, அவளுக்கு ஆகிற எல்லா செலவையும் நான் தான் பாத்துக்கிறேன், அவ ரொம்ப நல்லா சமைப்பா, அதனாலதான் அவளுக்கு நான் பார்ட்னர்ஷிப் கொடுத்தேன், ஆனா இப்போ அவ என் தலைமையில ஏறி உக்கார மாதிரி எனக்கு தோணுது, எனக்கும் நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன், மனசே சரியில்லை, அதனாலதான் உன்கிட்ட பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அதை கேட்டது மகி மனசுக்குள்ள, அப்பாடா நான் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குது போல, மெதுவா டோனியை பத்தி இவ காதல தப்பு தப்பா போட்டு வைக்கணும், அப்பதான் அவளை துரத்திட்டு அந்த இடத்துக்கு நான் போக முடியும், இத சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு யோசிச்சே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி மஹி சொல்லுச்சு. சிச்சுவும் வேலையெல்லாத்தையும் விட்டுட்டு அடிக்கடி மஹியோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. தோழியே, நீ அடிக்கடி எங்க போயிட்டு வர, இங்க ஹோட்டல்ல தனியே எல்லாத்தையும் கவனிக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என் கூட துணைக்கிற அப்படின்னு சொன்னான். அதுக்கு சிச்சு ரொம்ப கோவமா, நான் போறதும் வரதும் என்னுடைய விருப்பம், அதை கேட்கறதுக்கு நீ யாரு, நீ ஒரு வேலைக்காரி, உனக்கு ஏற்க பிடிக்கலனா முதல்ல கிளம்பு. அதை கேட்டு டோனி வருத்தமா, ஏன் தோழியே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற, அப்படி நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? அதுக்கு சிச்சு, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கும் எனக்கும் சண்டை எதுக்கு, நீ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால போயிடு அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. டோனி ரொம்ப நிதானமா அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுச்சு, ஆனா அவ மட்டும் சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் திரும்ப வரும்போது நீ இங்க இருக்க கூடாது, அவளைதான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துச்சு சிச்சு. நான் கிளம்பிடுறேன் தோழியே அப்படின்னு சொல்லி டோனி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் சிச்சு நேரா மஹிய பார்த்து அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இங்க பாரு தோழியே நான் உன்னை பார்ட்னரா ஆக்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இனி அவன் நமக்கு நடுவில் வரமாட்டா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா அதை கேட்டது மஹி வருத்தப்படுற மாதிரி நடிச்சு ஐயோ என்ன தோழியே எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தோழிங்க இல்லையா அவ என்ன சொல்லியிருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுல்ல அப்படின்னு ரொம்பவே ஆக்ட் பண்ணா அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட அவன் மூஞ்சில நான் விட்டெறிஞ்சிட்டேன் அதுக்கு மஹி ஓ அப்படியா அப்படின்னா சரி நான் பார்ட்னரா வரேன் ஆனா என்கிட்ட பணம் கிடையாதே உன்னை யாரு இப்போ பணம் எல்லாம் கொடுக்க சொன்னா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இனியில இருந்து நீ தான் என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டல நடத்த ஆரம்பிச்சாங்க ஆனா டோனி அளவுக்கு அவங்களுக்கு நல்லா சமைக்க வரல அவங்கள விட்டு கொஞ்ச தூரத்துல டோனி சின்னதா ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சு நடத்தி வந்தா அங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வரவும் ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் கஸ்டமர்ஸ் வர்றது எல்லாமே குறைஞ்சு போச்சு ஒரு நாள் என்ன வர வர சாப்பாடு டேஸ்டே இல்லையே இப்படியே போச்சுன்னா உங்க ஹோட்டலோட பேரு கெட்டு போயிடாது பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரெண்டு பேரும் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க என்ன தோழியே இது நல்ல பேரெல்லாம் போயிடும் போல தெரியுதே நீ ஒண்ணு கவலைப்படாத நான் அதுக்கு வேற ஏற்பாடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிச்சு மஹி மஹி புதுசா ஒரு சமையல் மாஸ்டரை கூட்டிட்டு வந்தா அன்னையில இருந்து அவங்க ஹோட்டல் கொஞ்சம் நல்லபடியா போக ஆரம்பிச்சது மெதுவா மெதுவா தன்னுடைய பேருக்கு அந்த ஹோட்டலை எழுதிக்கிட்டா மஹி அதுக்கப்புறம் சிச்சு கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தா இங்க பாரு உனக்கு எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த ஹோட்டலை விட்டு போயிடு நீ இனி என் பார்ட்னர் கிடையாது அப்போ மஹி அத சொல்றதுக்கு நீ யாரடி இந்த ஹோட்டலுக்கு ஓனரு நான் தான் அப்படின்னு பத்திரத்தை எடுத்து கடிச்சு அதை பார்த்து சிச்சு மோசம் இது ரொம்ப மோசம் நீ எனக்கு மோசம் பண்ணிருக்க அப்படின்னு சிச்சு சண்டை போடுச்சு அப்ப மஹி அவளுடைய ஆட்களை விட்டு அவளை அடிச்சு வெளியே தடுத்திட்டான் இப்ப எங்க போறதுன்னு தெரியாம சிச்சு கவலையா உட்காந்துகிட்டு இருக்கும் போது நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு டோனி அவ பக்கத்துல வந்து நடந்த எல்லாத்தையும் மறந்து அவளை தன்னுடைய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த சின்ன ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அவங்க பழையபடியே காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த பக்கம் கழுகோட ஹோட்டல் சுத்தமா நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு தான் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சிச்சு தோழியே உன்ன கெட்டவன்னு நினைச்சு அவளை நல்லவன்னு நினைச்சு நான் ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டேன் உனக்கு ஆனா நீ அதெல்லாத்தையும் மறந்து எனக்கு வேலை கொடுத்துருக்க உண்மையிலேயே உன்ன மாதிரி தோழி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லிச்சு சிச்சு நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அத சொன்ன வார்த்தைகள் உண்மையிலேயே உண்மைதான் அவங்க நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போனாங்க ஆனா இந்த பக்கம் கழுகோட ஹோட்டல் சுத்தமா நஷ்டமாயிடுச்சு அதனாலதான் யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டோனி லூசி ரெண்டு பேருமே அக்கா தங்கைகள் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அத்தையான மஹி கழுகு கிட்டதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவ அவ்வளவு நல்லவ கிடையாது அவங்கள எப்பவுமே குடும்பப்படுத்திக்கிட்டேதான் இருப்பா அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல தன்னுடைய பொண்ண ரொம்ப நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசுனதே கிடையாது கஷ்டமோ சுகமோ அங்கேயே இருந்தாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மஹி ரொம்ப கோவமா லூசியை திட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு லூசி எதுக்கு அத்த எப்ப பார்த்தாலும் என்னையும் அக்காவையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க நாங்க அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணோம் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தானே சாப்பாடு கேட்டேன் சம்பாதிச்சு கொடுக்கறது நாங்க ஆனா எங்களுக்கே சாப்பாடு கொடுக்க இவ்வளவு திட்டுறீங்க என்னடி நாக்கு எனக்கு ரொம்ப நீளுது அடுப்புல கரண்டி வச்சு சூடு இழுக்கணுமா அப்படின்னு கோவமா கேட்டா இழுங்க ஏன் எனக்கு மட்டும் திருப்பி இழுக்க தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பெருசா சண்டை நடக்க ஆரம்பிச்சதை பார்த்ததும் டோனி அங்க வந்தா லூசி என்னாச்சு ஏன் அத்தை கிட்ட அப்படியெல்லாம் பேசுற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா பெரியவங்க சின்னவங்க அப்படின்றது தெரியாதா உனக்கு அப்போ மகி கணக்கு கோவமா அடடடடா வாமா வா முன்னாடி உன் தங்கச்சி அனுப்பி நல்ல கேள்வி கேளுன்னு சொல்லிட்டு பின்னாடி வரியா உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடி அத்தை என் அக்காவை எதுவும் சொல்லாதீங்க பாவம் அவளுக்கு எதுவும் தெரியாது அதனால தானே இவ்வளவு நாள் உங்ககிட்டயே மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா லூசி லூசி ஏன் இப்படி எல்லாம் பேசுற கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா அக்கா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இங்க வந்தேன் ஆனா இவங்க கிட்ட வந்து சாப்பாடு கேட்டா இவங்க கத்துறாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு உனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் சாப்பிட்டதும் நீ கொஞ்சம் சரியான அதனாலதான் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா நீ நல்லா இருப்பேன்னு தான் நான் வந்து சாப்பாடு நான் கேட்டேன்
நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடுக்குற பணத்துல தான் அவங்க பொண்ணையும் அவங்க படுக்கி வச்சிட்டு இருக்காங்க. நமக்குன்னு அவங்க என்னிக்காச்சும் ஒரு ரூபாய் கொடுத்துருப்பாங்களா சொல்லு? கிழிஞ்சு போன துணியை கொடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிற சாப்பாட சாப்பிட்டு கொடுக்குறாங்க. இதே பணத்தை நம்ம வெளியே போய் சம்பாதிச்சோம்னா நாம அங்க சந்தோஷமா இருக்க முடியாதா என்ன? அடியே, நானாவாசி உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். இது வேற யாராவது இருந்தாங்கன்னா உங்களை என்னைக்கும் அடிச்சு வெளியே துரத்திருப்பாங்க அப்படின்னு திமுரா சொன்னா. அதை கேட்டு லூசிக்கு ரொம்பவே கோவம் வந்து அவ கத்தும்போது கழுகுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவ அடுப்பு கிட்ட அவங்கள கூட்டிட்டு போய் வர வர கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் கையையும் கொதிக்கிற சுடு தண்ணியில போட்டுட்டா. பாவம், அவங்க ரெண்டு பேரும் துடிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா அப்படின்னு அவங்க கத்துனாங்க. மகி அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டா. இன்னைக்கே சுடுதண்ணியோடு முடிஞ்சு போச்சு. இன்னும் வாய் அதிகமாச்சுன்னா உடம்புல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சிருவேன். பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு கோவமா போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்த ஒருத்தங்க பாத்துக்கிட்டு லூசி அழுதுகிட்டு சொன்னான். அக்கா, நம்ம எதுக்காக அக்கா இன்னும் இங்க இருக்கோம்? வாக்கு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொன்னான். நாம பொம்பளை பிள்ளைங்க, வெளியே போய் வாழ்றதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொன்னான். மகியோட பொண்ணான சோட்டு கிளி நல்லபடியா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையிலயும் சேர்ந்தா. அவ ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த சொல்ல அவங்க வீட்டுக்கு வந்தா. அம்மா, ஒரு நல்ல செய்தி சொல்லதாம்மா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு மகி, அப்படியா, என்னம்மா அது நல்ல செய்தி? எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியாம்மா, எனக்கு தெரியுமா, என் பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சோட்டு கிளி, நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்கம்மா, அவங்க இல்லனா என் வாழ்க்கையே இல்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கு மகி, யாருமா, யார் அந்த முக்கியமானவங்க சொல்லு? நானும் உன்னுடைய அப்பாவும் தானே. அதுக்கு சோட்டு கிளி, நீயா? நீ என்னமா பண்ண எனக்காக? நீ என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்தியா? இல்ல இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்து நான் நல்லபடியா படிக்கிறதுக்கு காரணமான என் அண்ணிங்க தான் அவங்க. நீ எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பக்கத்துல போய் அவங்கள கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு, அண்ணிங்களா, நீங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். வயலுக்கு போய் நாள் புற வெயில கஷ்டப்பட்டது, சித்தால வேலைக்கு போய் செங்கல் சுமந்து கஷ்டப்பட்டது, கிட்டத்தட்ட 4 வருஷம் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் என்னுடைய படிப்புக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க இல்லனா எங்க குடும்பமும் நடந்திருக்காது, நான் நல்லபடியா படிச்சு இப்ப இந்த நிலைமையிலேயே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சோட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னான். அடியே, கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த எங்களுக்கு நன்றிய சொல்லாம இவளுங்க ரெண்டு பேருக்கிட்ட போய் நன்றின்னு சொல்றியே, இவளுங்க ரெண்டு பேரைய நான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? அம்மா போதுமா, கொஞ்சம் வாய முடியா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது உனக்கு தெரியுமா? ஃபிளாஷ்பேக். அக்கா, நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை அத்தை கிட்ட கொடுக்கறோம், ஆனா அத்தை நமக்கு சரியா சாப்பாடு கூட போடுறது இல்ல. அத்தை நம்ம கொடுக்கற பணத்துல சோட்டுவ படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏக்காவில கஷ்டப்படணும், நம்ம ஏன் இங்க இருந்து வெளியே போயிட கூடாது? இங்க பாருமா, நம்ம அத்தைக்காக மட்டும் இங்க இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, சோட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா, நாம சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் அவ படிக்கிறா. இப்ப திடீர்னு நாம வெளியே போயிட்டோம்னா அவளுடைய படிப்பெல்லாம் வீணா போயிடாதா? நாம படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம சோட்டு படிச்சுக்கிட்டு இருக்கால அதுவே நமக்கு போதும் தானே? சரிக்கா, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் சோட்டுவும் அத்தை மாதிரியே மாறிட்டா நம்ம என்ன பண்றது? சரி விடு, அவ படிச்சு முடிச்சு அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமாவது நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடலாம் இல்லையா? ம், சரி, நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. தெரியுமா, நீ எவ்வளவுதான் அவங்களை கொடுமைப்படுத்தினாலும் எனக்காகவும் என் படிப்புக்காகவும் அவங்க இருந்தாங்க. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டு மகி எந்த ஒரு பதிலையும் சொல்லல. இனியில இருந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். இனியில இருந்து எங்க அம்மாவும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா, சொட்டு எனக்கு சந்தோஷம்தான், ஆனா எங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, நீ எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறியா? அதுக்கு சொட்டுவும் சரி அப்படின்னு சொன்னா. பகல்ல அவ வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே அவ படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அத்தை மட்டும் கொஞ்சமும் மாறவே இல்லை. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அத்தை மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நாமளும் அவங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கலாம்.